கொரோனா தொடர்பான போலி மின்னஞ்சல்களை அனுப்பி 20 கோடி இந்தியர்களின் வங்கி விவரங்களை ஹேக் செய்யும் முயற்சி தொடங்கியுள்ளதாக மத்திய அரசின் இந்திய கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு, அதாவது சர்ட் இன், எச்சரித்துள்ளது. இந்த ஹேக்கிங் முறையை ஃபிஷிங் தாக்குதல் என்பார்கள். ஃபிஷிங் முறையில் அதிக அளவிலான மக்கள் ஏமாற வாய்ப்புள்ளது. ஃபிஷிங் முறையில் ஹேக் செய்யும் குழுவின் பிரதான ஆயுதம் இமெயில். ஒரு நாட்டில் அல்லது ஒரு பகுதியில் நடக்கும் பிரபலமான ஒரு நிகழ்வை இந்த ஹேக்கிங் குழு கவனிக்கும். அதை மையமாக வைத்து சந்தேகம் எழாத வகையில் ஒரு இமெயில் முகவரியில் இருந்து மெயில் அனுப்பி மக்களின் தகவல்களை அவர்கள் மூலமே பெற்று ஏமாற்றுவார்கள். அந்த வகையில் வடகொரியாவைச் சேர்ந்த ஹேக்கிங் குழு இந்தியாவை குறிவைத்துள்ளது. இலவச கொரோனா டெஸ்ட் என்ற தலைப்பில் ஹேக்கிங் மெயில்களை பரவவிட திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ncov2019@gov.in என்று பார்க்க அரசின் இணைய முகவரி போல் இருக்கும் போலியான முகவரியிலிருந்து வரும். மக்கள் இதை உண்மை என்று நம்பி லிங்கை ஓபன் செய்து விவரங்களை பதிவு செய்யும் போது மறுமுனையில் இருக்கும் ஹேக்கர்கள் கணினியை இயக்க தொடங்கிவிடுவார்கள். அல்லது குறைந்தபட்சமாக கட்டணம் என்று ஆன்லைனில் பணம் செலுத்த சொல்வார்கள். அப்போது நீங்கள் பதிவிடும் உங்கள் ஏடிஎம் கார்டு விவரங்களை கொண்டு வங்கி கணக்கை கொள்ளையடிப்பார்கள். உஷாராக இருக்கும் மக்கள் கூட இந்த ஃபிஷிங் முறையில் ஏமாந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையுடன் ஹேக்கிங் இணையதளம் வடிவமைக்கப்படுகிறது. இந்தியாவை போல் சிங்கப்பூர், தென்கொரியா, ஜப்பான், லண்டன், அமெரிக்கா என 6 நாடுகளில் சைபர் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2003 ஆம் ஆண்டு 1700 நிறுவனங்களைச் சேர்ந்த 3200 நபர்கள் இணைந்து ஆன்டி ஃபிஷிங் ஒர்க்கிங் குரூப் என்ற குழுவை அமைத்து நிறுவனங்களின் பெயரில் நடக்கும் ஃபிஷிங் திருட்டை தடுக்கும் பணியில் இறங்கினர். அமெரிக்க ஆன்லைன் தளத்தை மறு உருவாக்கம் செய்து $10,000 திருடிய அமெரிக்க இளைஞர் மீது முதல் ஃபிஷிங் வழக்கு 2004 ஆம் ஆண்டு தொடரப்பட்டது. கடைசியாக மிகப்பெரிய ஃபிஷிங் தாக்குதல் 2018 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நேரத்தில் நடந்தது. விளையாட்டிற்கு டிக்கெட் வாங்க துடித்த ரசிகர்களுக்கு டிக்கெட் விற்பனை செய்வது போல் மிகப்பெரிய மோசடி நடந்தது. கால்பந்து தொடர்பான தகவல் என்ற பெயரில் 25 கோடி ரஷ்யர்களுக்கு ஃபிஷிங் இமெயில் அனுப்பப்பட்டது. இதிலிருந்து தப்பிக்க சந்தேகத்துக்குரிய எந்த இமெயில்களையும் திறக்கக்கூடாது. அதில் இருக்கும் PDF போன்ற தகவல்களை டவுன்லோட் செய்யக்கூடாது. வங்கி கணக்கின் விவரங்களை அனைத்து தளத்திலும் கொடுக்கக்கூடாது. பரிசுத் தொகை கிடைத்துள்ளது, இலவசம் போன்ற இமெயில்களை பெரும்பாலும் நம்ப வேண்டாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் incident@cert-in.origin என்ற மின்னஞ்சலுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். தவறுதலாக விவரங்களை கொடுத்து சிக்கிக் கொண்டால் உடனடியாக காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.